வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எடிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். துருக்கியில் ஏற்பட்ட பூகம்பம் அமெரிக்காவினுடைய கார்ப் தொழில்நுட்பத்தின் காரணமாக உண்டாக்கப்பட்டது என்கின்ற மாதிரியான செய்திகள் நேற்று இரவு முதல் சமூக வலைதளங்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. கார்ப் என்கிற பெயர் ஹேஷ்டாக்கில் ட்ரெண்டிங்கிலும் இருந்தது. துருக்கியர்கள் எதற்காக அமெரிக்கா துருக்கியில் பூகம்பத்தை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏற்படுத்தி இருக்கும் என்று எண்ணுகிறார்கள், அத்துடன் கார்ப் என்பது என்ன மாதிரியான தொழில்நுட்பம் என்று பலவற்றை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். துருக்கி மற்றும் அண்டை நாடான சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் என்பது இயற்கையான நிலநடுக்கம் அல்ல என்று துருக்கியர்கள் எண்ணுகிறார்கள். அமெரிக்காவினுடைய கார்ப் தொழில்நுட்பம் இந்த நிலநடுக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த கார்ப் திட்டத்தின் காரணமாகத்தான் உலக அளவில் பூமியினுடைய மேல்தளத்தில் இருக்கக்கூடிய அயனோஸ்பரை சூடாக்கி மான்ஸ்டர் புயல்கள், வெள்ளம், சூறாவளி, நிலம் மற்றும் கடல் தளங்களில் பூகம்பங்கள் என்று அமெரிக்கா உருவாக்கி வருவதாக இவர்கள் நம்புகிறார்கள். இது மட்டுமல்லாமல் தங்களது பசுமையான காடுகளை எரிப்பதற்கும் இந்த கார்ப்பை அமெரிக்கா பயன்படுத்துவதாக இவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் மீது பல குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைக்கிறார்கள். இதனையெல்லாம் நீங்கள் தொழில்நுட்பம் மூலம் செய்துவிட்டு ஏசியினால காரணால்தான் புவி வெப்பமடைகிறது, காலநிலை மாற்றம் அடைகிறது, இயற்கை பேரழிவை ஏற்படுத்துகிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று அமெரிக்காவிடம் கேள்வியையும் கேட்கிறார்கள். இவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், பூகம்பம் வருவதற்கு 3 வாரங்களுக்கு முன்பே பெட்டோவினுடைய செர்கன் ஹராபக் 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் வரும் என்று கூறியிருந்தார். அவர் எப்படி அவ்வளவு தெளிவாக ரிக்டர் அளவீடோடு சொல்ல முடியும் என்று இவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இது கற்பனையா, வதந்தியா, உண்மையா என்பது தெரியவில்லை. ஆனால் இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்கா தன்னுடைய கார்ப் தொழில்நுட்பத்தை நீர்மூழ்கி கப்பல் மூலமாகவோ அல்லது கப்பல் மூலமாகவோ கொண்டு வந்து துருக்கியின் மேலே இருக்கக்கூடிய அயனோஸ்பியரில் சில மாற்றத்தை ஏற்படுத்தி பூகம்பத்தை வரவழைத்து விட்டதாக எண்ணுகிறார்கள். பிப்ரவரி 2, 2023 துருக்கியின் மேலே ஏற்பட்ட சிவப்பு நிறமான மேகங்கள் என்பது அமெரிக்காவினுடைய கார்ப் தொழில்நுட்பத்தினால் உண்டாக்கப்பட்டது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்தான்புல்லில் ஒரு பூகம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டியதனால்தான் அமெரிக்க தூதரகங்களை அவர்கள் மூடி அவர்களது உறுப்பினர்களை திரும்ப அழைத்துக் கொண்டார்கள். எந்த விஞ்ஞானியும் இந்த குற்றச்சாட்டை உண்மை என்று சொல்லவில்லை. இரு அரசாங்கங்களும் இது பற்றி பேசவில்லை. ஆனால் துருக்கிய மக்கள் சமூக வலைதளங்களில் குமரி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கார்ப் என்பது என்ன என்று பார்க்கும்போது, ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்டிவ் அரோரல் ரிசர்ச் ப்ரோக்ராம் என்பதனுடைய சுருக்கம் தான் கார்ப். இது ஏன் இவ்வளவு கவனத்தை ஈர்க்கிறது, ஏன் சர்ச்சைகளில் மாட்டுகிறது என்று பார்க்கும் போது, இது வானிலையை கட்டுப்படுத்த முடியும். இந்த ஒரு காரணத்திற்காக மக்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், அமெரிக்கா வானிலையை கட்டுப்படுத்தி பூகம்பங்கள், சூறாவளிகள், வெள்ளம், ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை வீழ்த்துவதற்கும் உலகளாவிய தகவல் தொடர்புகளை சீர்குலைப்பதற்கும் உலக மக்களினுடைய மனதையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுத்துவதாக இவர்கள் எண்ணுகிறார்கள். இது மட்டும் உண்மையாக இருந்தால் அமெரிக்காவுக்கு வேறு ஆயுதங்களை தேவையில்லையே. இந்த பூமி கிரகத்தினுடைய மிக வலிமை வாய்ந்த தொழில்நுட்பமாக இது இருக்குமே, அப்படி ஒன்று நமக்கு தெரியவில்லையே என்றாலுமே அரசு மற்றும் ராணுவம் இதனை ரகசியமாக வைத்திருக்கிறது, ஆனால் வகைப்படுத்தவில்லை. அமெரிக்காவினுடைய விமானப்படை, கடற்படை, தார்பா மூன்றும் கூட்டாக இந்த சோதனைகளுக்கு நிதியளிக்கிறார்கள். 2014 ஒரு பட்ஜெட் சுருக்கம் கொண்டு வரப்பட்டது. அதன் காரணமாக இந்த சோதனையை நடத்துவதற்கு ஸ்பான்சர்ஸ் பார்த்தார்கள். அப்படி கார்ப்பினுடைய தளத்தின் உரிமை, உபகரணங்கள், ஆராய்ச்சி ஆகியவற்றை எல்லாம் அலாஸ்கா பல்கலைக்கழகம் எடுத்துக்கொண்டது. அதுதான் இப்போது அந்த ஆய்வகத்தை இயக்குகிறது. கார்ப்பினுடைய நோக்கம் பூமியினுடைய அயனோஸ்பியரை படிப்பது. பூமியின் தரையிலிருந்து 80 கிலோமீட்டரிலிருந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த கார்ப் ஆய்வு நடத்தப்படுகிறது. விண்வெளி வான்நிலையுடனான இதனுடைய தொடர்பு, பூமியில் இருக்கக்கூடிய ரேடியோ தகவல் தொடர்புகளை அது எவ்வாறு பெறுகிறது போன்றவற்றை எல்லாம் இவர்கள் படிக்கிறார்கள். VLF, ELF என்கின்ற மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட ரேடியோ அலைகளின் உருவாக்கத்தையும் இவர்கள் செய்கிறார்கள். இதன் மூலமாக நீர்மூழ்கி கப்பல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ராணுவ கட்டளை மையங்களுக்கும் தகவல்களை எப்படி கொடுப்பது என்பதை பற்றி ஆராய்கிறார்கள். கார்ப் சில சிக்கலான அறிவியலை கொண்டிருக்கிறது. அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதுமே மிக பெரிய அளவில் விளக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவ்வளவு விளக்கம் நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். சூரியன் பூமியினுடைய மேல் வளி மண்டலத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அடிப்படை கொள்கையாக கொண்டு இந்த அயனோஸ்பியரில் இந்த கார்ப் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள், செயற்கையாகவே அயனோஸ்பியரை உருவாக்குவது
அது எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பார்ப்பது, கட்டுப்படுத்தப்பட்ட மீண்டும் மீண்டும் உருவாக்கக்கூடிய அயனோஸ்பியர் மண்டலத்தை உருவாக்குவது என்றெல்லாம் இந்த சோதனை நீள்கிறது. ஏற்கனவே துருக்கி பூகம்ப மண்டலத்தில் இருக்கிறது. ஆனாலுமே அதனுடைய மக்கள் அமெரிக்கா தான் இதனை செய்திருக்க வேண்டும் என்று கூறுவது எதற்காக என்று பார்த்தால், துருக்கி சமீபத்தில் நேட்டோவினுடைய விரிவாக்கத்திற்கு ஒத்துழைக்க மறுத்திருக்கிறது. நேட்டோ அமைப்பிலிருந்து வெளியேறி விடுவேன் என்று கூட சொன்னதாக செய்திகள் வருகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்னும் எந்த செய்தியும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்படி துருக்கி நடந்து கொள்ளும் முறைக்கு தண்டிக்கும் விதமாகத்தான் அமெரிக்கா கார்ப்பை கொண்டு வந்து இந்த பூகம்பத்தை ஏற்படுத்திவிட்டது என்று துருக்கியர்கள் எண்ணுகிறார்கள். தொழில்நுட்பம் மூலம்தான் இந்த பூகம்பம் ஏற்பட்டது என்று கூறுவதற்கு சில ஆதாரங்கள் இருக்கணும் இல்லையா? அப்படி அவர்கள் என்ன ஆதாரங்களை வைக்கிறார்கள் என்றால், முதல் பூகம்பம் ஏற்படுவதற்கு முன்னால் ஒரு பெரிய பிளாஷ் லைட் ஒரு நீல கலர்ல துருக்கியில வந்தது அப்படின்னு சொல்றாங்க. எப்போதுமே பூகம்பத்திற்கு முன்னால், சில சமயங்களில் ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் இப்படி எர்த்குவேக் லைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிளாஷ்கள் வருவது இயல்பானது. ஆனால் துருக்கியில் இதுவரைக்கும் எத்தனையோ பூகம்பங்கள் வந்திருக்கிறது, இது போன்ற நீல நிற பிளாஷ்களை துருக்கியர்கள் பார்த்ததே இல்லை. அதனால்தான் அவர்கள் இந்த பூகம்பம் வருவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு இந்த நீல நிற பிளாஷ் லைட் வந்ததற்கு காரணம் அமெரிக்காவினுடைய கார்ப் டெக்னாலஜி அங்கே பயன்படுத்தப்பட்டதுதான் என்று கூறுகிறார்கள். இந்த நீல ஒளிக்கு முன்னால் என்ன நடந்ததென்றால், சலசலக்கும் சத்தம் கேட்டதாம், அதன் பிறகு நீல ஒளி வந்ததாம், அதன் பின்னர் தான் குழுக்களுடன் சத்தத்துடன் இந்த பூகம்பம் ஏற்பட்டது என்று துருக்கியர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்காவினுடைய நில அதிர்வு சங்க அறிக்கையின்படி பார்க்கும் போது 17ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த பூகம்ப பிளாஷ்கள் என்பது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக 0.5% குறைவான பூகம்பங்களில் தான் இந்த நீல விளக்குகள் தோன்றுகிறது. அவற்றுடைய கால அளவும் பொதுவாக ஒரு வினாடியின் ஒரு பகுதி என்கிறார்கள். மின்னல் வருவது, ஒளியினுடைய பந்தா வர்றது, ஸ்ட்ரீமர்களா வர்றது, நிலையான பிளாஷ் போன்ற நிகழ்வுகள் நடப்பது, இவையெல்லாம் நிலநடுக்கத்துடன் இணைந்து பதிவாகுகிற ஒரு இயல்பான ஒன்று. இவற்றை எல்லாம் நில அதிர்வு விளக்குகள் என்று கூறுகிறார்கள். ஒரு சக்தி வாய்ந்த நில அதிர்வு தரையில் பயணிக்கும் போது அது பாறைகளை அதிக அழுத்தத்துடனும் வேகத்துடனும் அழுத்துகிறது. இதனால் அதிக அளவு நேர்மறை மற்றும் எதிர்மறை மின் அணுக்கள் உருவாகுகிறது. இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து பிளாஸ்மா என்கின்ற நிலையை அடைகிறது. அது மிக அதிக வேகத்தில் பயணித்து மேற்பரப்பில் வெடித்து வான்வெளியில் மின் வெளியேற்றங்களை உருவாக்குகிறது. இது காற்றில அப்படியே வெளிப்பட்டு வானத்தில சிதறடிக்கப்படுகிறது. பெரிய பூகம்பங்களுக்கு முன்னும் பின்னும் இவை நிகழ்வது என்பது சாதாரணம். சில சமயங்களில் பல வாரங்களுக்கு முன்பே தோன்றும் இந்த பூகம்பங்களை ஆராய்பவர்கள் இந்த பிளாஷ்களை எல்லாம் ஆராய்ந்து முன்கூட்டியே அறிய முடியுமா என்று சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிலநடுக்கத்திற்கு முன்பு இது போல வானில் வேறு எங்காவது தோன்றி இருக்கிறதா என்றால், பல நாடுகளில் இது பதிவாகி இருக்கிறது. ஜப்பானின் புகுசிமாவில் இந்த நீல ஒளி ஏற்பட்டு உடனடியாக பூமி அதிர்ந்தது படமாக்கப்பட்டிருக்கிறது. August 2007 பெருவில், February 2010 சிலியில், 2017-2021 மெக்சிகோவில் என்று இந்த நீல நிற விளக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஆனாலுமே துருக்கியர்கள் இதனை ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், டச்சு நில அதிர்வு நிபுணர் பிராங்க் 3 நாட்களுக்கு முன்பு இப்படிப்பட்ட பேரழிவை எப்படி முன்னே அறிவித்தார் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அதற்கு அவர் இன்னும் பதில் அளிக்கவில்லை. இந்த குற்றச்சாட்டுகள், கருத்துக்கள் எல்லாம் துருக்கியர்கள் சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளிப்படுத்தியவை. எந்த துருக்கி அதிகாரியும் அதிகாரப்பூர்வமாக இது குறித்து எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை. இதனால் அமெரிக்காவும் எந்த ஒரு பதிலையும் கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறது. ஆனால் 2017 ஒரு ஆய்வு இருக்கிறது. இயற்கையாக நிகழ்கின்ற பூகம்பங்களும் மனிதனால் உருவாக்கப்படுகின்ற செயற்கை பூகம்பங்களும் ஒரே மாதிரியானவையாக விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. அதை இயற்கையா செயற்கையா என்பது பகுத்து அறிய முடியாது என்கிறார்கள். இந்த கார்ப் நிலநடுக்கத்தை உண்டாக்குமா என்பது உறுதியாக யாருமே இன்னும் சொல்லவில்லை. October 2022 கார்ப் சில சோதனைகளை தொடங்கி இருக்கிறது. அதிலும் கூட பூகம்பம் பற்றி ஒரு சோதனை நடத்தப்பட போகிறது என்பதை அறிவிக்கவில்லை. ஆனாலுமே பெரும்பாலுமே கார்ப்பை ஏன் குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால், பூமியினுடைய வானிலையை அது கட்டுப்படுத்துகிறது என்பதனால்தான். மேல் வளிமண்டலத்தை ஆய்வு செய்கின்ற பணியில் தொலைதூர அலாஸ்காவில் ஆண்டனாக்களாக நிறுவி ஒரு பயோனிக் காடுகளை இந்த கார்ப் திட்டத்திற்காக உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த வலையமைப்பு என்பது மக்களினுடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கும், வேற்றுக்கிரக வாசிகளினுடைய படையெடுப்பில் இருந்து பாதுகாப்பதற்காகவும், கொலம்பியா போன்ற ஸ்பேஸ் ஷட்டில்களை அழிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக இவர்கள் எண்ணுகிறார்கள். 2003 நிறைய விலங்குகள் இந்த பகுதியை சுற்றி இறந்து போயிருக்கிறது. இதையெல்லாம் அமெரிக்கர்களே பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், குடியரசு கட்சியினுடைய தேசிய மாநாட்டில் George W. Bush அவர்கள் நேரலையில் தோன்றுவதை தடுப்பதற்காக இந்த கார்பின் உதவியுடன் குஸ்டவ் சூறாவளி உருவாக்கப்பட்டது என்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப ஓவரா தான் இருக்குல்ல. எண்ணெய் விலையை அதிகரிப்பதற்கு கத்திரினா சூறாவளி, நியூசிலாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள், சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள், சிலி, ஈரான்
ஈரான், ஜப்பான் ஆகியவற்றில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் எல்லாம் அமெரிக்காவினுடைய பொருளாதார மந்த நிலையை பற்றி அமெரிக்க மக்கள் பேசக்கூடாது என்கின்ற கவனத்திருப்பலுக்காக உண்டாக்கப்பட்டது என்கிறார்கள். ஹைட்டியில ஒரு பூகம்பம் வந்தது. அந்த ஹைட்டியை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பியதினால் கார்பின் துணையோடு அங்கே பூகம்பம் வரவழைக்கப்பட்டது என்கிறார்கள். அமெரிக்காவில் வெப்ப அலைகள் ஒபாமா காலத்தில் வந்தபோது ஒபாமா அவர்கள் அமெரிக்க காங்கிரஸில் புவி வெப்பமடைதல் என்கின்ற அஜெண்டாவை கொண்டு வருவதற்காக உருவாக்கினார் என்கிறார்கள். மறுபடியும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஒபாமா அவர்கள் சாண்டி புயலை கொண்டு வந்தார் என்கிறார்கள். பெங்காசியில் இருந்து அமெரிக்கர்களை திசை திருப்ப ஒக்லஹோமாவில் 2 மைல் அகலமான சூறாவளி கார்பின் துணையோடு உருவாக்கப்பட்டது என்கிறார்கள். அமெரிக்கர்களே அமெரிக்கா மேல சந்தேகம் கொண்டு இவ்வளவு விஷயத்தை பேசும்போது துருக்கியர்கள் பேசுவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஆதாரம் இருக்கா அப்படின்னா, 2013 அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு அமைப்பில் இருந்து வெளியேறி தலைமறைவானவர் எட்வர்ட் ஸ்னோடன் அவர் சில விஷயங்களை வெளிப்படுத்தினார். அதில் ஒன்று, இந்த கார்ப் என்பது அதிகமானவர்களை கொலை செய்வதற்காகவும் மனிதர்களின் மனதை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஆய்வுகளை மேற்கொள்கிறது என்றார். இவரே உடையாந்தவர். இவர் சொல்லி என்னத்தை நம்புறது அப்படின்னு பார்த்தா, இவர் சொன்னது 2009 அமெரிக்க செனட்டரோட சகோதரர் நிக் பெகிஸ் என்பவர் ஜெஸ்ஸி வென்ச்சுரா சதி திட்டம் என்பதை குறித்து பேசும்பொழுது கார்ப்பினுடைய அஜெண்டா மாதிரியே மனதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்று கூறியிருக்கிறார். 1+1 என்று இவர்கள் அமெரிக்கா தான் இது போல செய்திருக்கிறதா என்பதெல்லாம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துல அமெரிக்காவா இருக்கிறது என்பது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு ஆயுதம் அமெரிக்காவிடம் இருந்தால் அமெரிக்கா இவ்வளவு ராணுவத்திற்கு செலவு செய்யாது, யுக்ரைன் போரையே வென்றிருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, ஆனாலுமே அமெரிக்கா மீதான சந்தேகம் வெளிப்பட்டிருக்கிறது.